ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2023 கேட்கப்பட்ட இலக்கண கேள்விகள் வந்து அனாலிசிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 4. ஏற்கனவே 3 பார்ட் பார்த்துருக்கோம், இது வந்து 4வது பார்ட். ஓகே, ஃபஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது. ஆன்சர் மறைவிடை. இப்போ மறைவிடை அப்படின்னா என்னென்னா மறுத்து கூறுவது. அதாவது ஒரு செயலை செய்வாயா அப்படின்னா அது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுத்து கூறுவது தான் என்னென்னா மறைவிடை. அவங்க வந்து கடைக்கு போவாயான்னு கேட்குறாங்க, நான் போக மாட்டேன்னு வந்து அதுக்கு மறுத்து கூறுவது தான் மறைவிடை. ஓகே, அடுத்து இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல் எவ்வகை வினா. இது ஏற்கனவே உள்ள பாட்டிலே பார்த்தோம். அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கப்படக்கூடிய வினா. அதாவது அந்த செயலை செஞ்சது வந்து மங்கையா மணிமேகலையா எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா தான் வந்து இந்த வினா. இது வந்து ஐய வினா அப்படின்னு பேர். அடுத்து எவ்வகை வினா என்பதை எழுதுக. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். இது வந்து குழல் வினா. இதுவும் வந்து சொல்லியிருக்கேன், என்னென்னா ஒரு பொருளை வந்து வாங்கி கொள்வதற்காக கேட்கக்கூடிய வினா வந்து குழல் வினா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நூலகரிடம் வந்து சிறுகதை புக்கு இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். அப்போ வந்து இந்த சிறுகதை புக்கை வந்து நம்ம வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கக்கூடிய கேள்வி வந்து குழல் வினா. அடுத்தது அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால். புரோட்டோகால்னால் தமிழ் சொல் வந்து மரபு தகவு. அடுத்து சக்தி கவிதை இயற்றினால் இது எவ்வகை வாக்கியம். இது செய்வினை. செய்வினைனா என்ன அப்படின்னா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும். அதாவது எழுவாய்ங்கிறது இல்லை, எது சக்தி, சக்திங்கிறது தான் எழுவாய். செய்யும் வினை, வினை என்ன, இதில் என்ன செயல் செய்கிறாங்க அப்படின்னா இயற்றினால் அப்படிங்கிறது தான் செயல். அந்த செயலை கொண்டு முடியுது. அப்போ வந்து எழுவாய் அவங்க செய்யக்கூடிய செயலை கொண்டு, வினையை கொண்டு முடியுதுறது தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா செய்வினை. அடுத்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது வந்து என்ன வாக்கியம்னா பிறவினை. பிறவினைனா என்னென்னா இதுவும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பது. அதாவது இப்போ இதில் எது எழுவாய், தந்தை. ஒரு செயல் என்ன செயல், படிக்க வைக்கிற செயல். யாரை கொண்டு, யாருக்கு படிக்க வைக்கிறார், மகனை படிக்க வைக்கிறார். அப்போ எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைப்பது என்னென்னு சொல்கிறோம்னா பிறவினை. இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இப்படி புரிஞ்சு எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்விப்பதுன்னு புரிஞ்சு பிறவினைன்னு போடலாம். இல்லை அப்படின்னா விபி அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும். இல்லைன்னா செய் வை பண்ணு அந்த துணைவினை கொண்டு முடியும். அதாவது செய்தான், வைத்தார். இப்போ வைத்தாருங்கிற துணைவினையோட முடிஞ்சிருக்கா. இதை வச்சு கண்டுபிடிச்சும் நம்ம பிறவினையை வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இவ்விடை கேட்ட மிகச் சரியான வினாவை தேர்ந்தெடு. எப்பொழுதுமே வந்து இந்த வினா வந்து இந்த விடையை வந்து ஒத்து வர்றது மாதிரியே இருக்கணும். இப்போ இதில் கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா வள்ளலார் எல்லாருக்கும் உணவளித்தாரா அப்படிங்கிறதும் மேட்ச் ஆகிற மாதிரியே தெரியும். வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யார் அப்படிங்கிறதும் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். சத்திய தர்மசாலை எங்கு, நீங்கள் வந்து இந்த விடைக்கு ஏற்றது மாதிரியே உள்ள வினாவை பார்த்து செலக்ட் பண்ணணும். வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. இது மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் புக்கில், செய்யுள் பகுதியிலையோ இல்லை உரைநடை பகுதியிலையோ நம்ம படிக்கிறது தான் இது வருது. அதனால் ஈஸியாக பார்த்துடலாம். சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. அடுத்தது பொற்கொடி பொம்மை செய்வித்தாள், இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பிறவினை வாக்கியம். இப்போ தான் சொன்னேன் வி பி இந்த வினையை கொண்டு இந்த எழுத்தை கொண்டு முடியும். அதாவது இந்த பார்த்தோம் இல்லையா வி பி விகுதி பெற்று முடியும்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி முடிகிற சொல் தான் வந்து பிறவினை. அப்போ செய்வித்தாள் அப்படின்னு வருதா, அப்போ இது பிறவினை.
அடுத்து வேர்ச்சொல்லை கண்டறிக. வேர்ச்சொல்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கட்டளை சொல், கட்டளை சொல் அல்லது மீனிங்ஃபுல்லாக இருக்கும் வேர்ச்சொல்ங்கிறது. இப்போ வாழிய, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வேர்ச்சொல் கேட்கும்போது ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கற்றுக்குங்க. இப்போ லாங்கிறது சிறப்பு லாவில் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த வாழ்ங்கிறதையும் இந்த வாழ்ங்கிறதையும் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது என்ன இருக்குது, வாழி, வாழிங்கிறது இது ஒரு கட்டளை சொல் மாதிரி வருதா, இல்லை. ஆனால் வாழ் அப்படிங்கிறது ஒரு கட்டளை சொல், அப்போ அதை செலக்ட் பண்ணிடலாம். அப்போ இது மூணையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம்னா மீதி இருக்கிறது அதுதான். அடுத்தது ஈகலான் இவ்வினைமுற்றின் வேர்ச்சொலே தேர்வுக. இப்போ இதில் எது கட்டளை சொல்னு பார்க்கணும். இப்போ ஈக, ஈகல் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஈகைனா நமக்கு கொடைங்கிற பொருளில் வரும், ஈனா கொடு. அப்போ கொடைங்கிற கட்டளை சொல்ல வருதா, கொடுங்கிற கட்டளை சொல்ல வருதா, கொடுங்கிறது தான் ஒரு கட்டளை சொல், ஒரு செயலை அந்த 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 பொருளை கொடு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதான் வந்து கட்டளை சொல்ல வருது. அப்போ ஆன்சர் ஈ. அடுத்து உறங்கினால் இதன் வேர்ச்சொல்லை கண்டறிக. இதில் வந்து பார்த்தோம்னாவே தெரியும், உறங்கு அப்படிங்கிறது தான் கட்டளை சொல், அப்போ இதுதான் வேர்ச்சொல். அடுத்து பாருங்கள், மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல். இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே பொருள் என்ன அப்படின்னா, மாங்கிற ஒரு சொல் தான் வந்து இந்த மீனிங்கில் வருது. மானா மரம்னு சொல்லலாம், விலங்குன்னு சொல்லலாம், வயல்னு சொல்லலாம், வண்டுன்னு சொல்லலாம். இது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கும். அடுத்தது காற்றினை குறிக்காத சொல். பொறுப்புங்கிறது மலை, அது வந்து காற்றினை குறிக்கலை. நம்ம வந்து காற்றின் வேறு பேர்கள் வந்து டென்த்து நியூ புக்கில் இருக்கும், அதில் வழி தென்றல் கொடுத்துருப்பாங்க. இது கால்ங்கிறது புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் கால்னால் காற்றுன்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல. ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கும் கால்னால் காற்றுன்னு தான் பொருளாக இருக்குது. அடுத்து டையிங் இச்சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஆன்சர் சாயம் ஏற்றுதல். அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக, மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. இப்போ இதுக்கு மரபுக்கு ஏற்ற மாதிரி கோழிக்கு வந்து குஞ்சு தான் வரும், பூனைக்கு தான் குட்டிகள் வரும். அப்போ கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக, அதாவது எச்சங்களின் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. படித்து, பாய்ந்து, பிடித்து, இது மூணு என்ன அப்படின்னா வினையச்சம். படித்த அப்படிங்கிறது பெயரச்சம். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, படித்து ஊங்கிற ஒளியில் முடியுதா, பாய்ந்து ஊங்கிற ஒளியில் முடியும், பிடித்து ஊ. அப்போ இது மூணும் வந்து வினையச்சம், படித்த அப்படிங்கிற ஆங்கிற ஒளியில் நமக்கு முடியும், அப்போ இது பெயரச்சம். அப்போ இதுதான் வந்து பொருந்தாதது, இது மூணும் வினையச்சம். ஓகே, அடுத்து ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்து அக்ரிணை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து உயர்தினை. பேதையார் எதிர்ச்சொல் தருக, பேதையார்னா வந்து அறிவற்றவர், அப்போ அதனுடைய எதிர்ச்சொல் அறிவுடையார். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து நமக்கு கேட்க மாட்டாங்க, ஆனாலும் வந்து இதில் உள்ள க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்குது, அதனால் பாருங்கள். இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது? இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க, எல்லா ஆன்சருமே. மனிதரை போல முடிவெடுக்கும் திறன், அடுத்து கடினமானவற்றையும் முடிவெடுக்கும் திறன், அடுத்து ஓய்வின்றி உழைக்கும் திறன், இது மூணுமே வந்து செயற்கை நுண்ணறிவின் சிறப்பு. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். இதில் பாருங்கள், விளை நிலங்கள் அப்படிங்கிறது பண்மையில் ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் முடிஞ்சது கட்டடங்கள் ஆகிறது, ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரிங்க இதில் பாருங்கள், விளை நிலங்கிறது ஒருமை, இது கட்டடங்கள் ஆகின்றன அப்படின்னு பண்மையில் முடிஞ்சிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், விளை நிலங்கள்ங்கிறது பண்மை, ஆனால் கட்டடம் ஆகிறங்கிறது ஒருமையில் முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து விளை நிலங்கள் கட்டடங்கள் ஆகின்றன, இப்போ விளை நிலங்கள்ங்கிறது பண்மை, கட்டடங்கள் ஆகின்றன அப்படிங்கிறதும் பண்மை. இப்போ பண்மையில் ஆரம்பித்தா பண்மையில் தான் முடியணும், இதுதான் சரியான பதில். அடுத்து சொல் பொருள் பொறுத்துக. இப்போ முனிவு, முனிவுனா சினம், தார்னா மாலை, தமர்னா உறவினர், முடினா தலை. அடுத்து பாருங்கள், ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இத்தொடரில் உள்ள பிழை திருத்திய சரியான தொடரை தெரிவு செய்க. இதுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது
சரியான பதில் வந்து ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. அப்போது உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் என்ன வரும், ஓர் வரும். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் ஒரு வரும். இங்கே பாருங்கள், ஊரில் ஊ உயிரெழுத்து அப்போ ஓர், ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்போ ஓர், பே அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதுக்கு முன்னாடி அப்போ ஒரு தான் வரும். அடுத்து கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதுவும் சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில், அதாவது சரியான பதில் என்னென்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஏன் இந்த இடத்துல வந்து அது வந்திருக்கு, அப்போ நாங்கிறது உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி என்ன தான் வரும், அது வரும். அஃதுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் அஃதுங்கிறது வரும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. அடர்ந்த மரம் எவ்வகை தொடர். இப்போ அடர்ந்தங்கிறது பெயரச்சம், மரங்கிறது ஒரு சொற்றொடரில் முடிஞ்சிருக்கு. அப்போ பெயரச்ச தொடர், ஒரு பெயரச்சம் வந்து ஒரு சொல்லை கொண்டு முடியும் போது அதை என்னன்னு சொல்கிறோம்னா பெயரச்ச தொடர். ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கா அடர்ந்த ஆ, அப்போ பெயரச்சம். ஊ சவுண்டில் முடிஞ்சா வினையச்சம், பெயரச்ச தொடர். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மலைபடுகடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பதில் கூத்தராற்றுப்படை. மலைபடுகடமுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்தராற்றுப்படை. அடுத்தது நான்கறிவு உயிரினம், நண்டு தும்பி. இது தொல்காப்பியம் வந்து 9th இருக்கும். நான்கறிவு உயிரினம் நண்டு தும்பி. கலைச்சொற்களை அறிதல், சரியான இணையை தேர்க. கைவினைஞர் ஆர்டிசன். அடுத்ததும் கலைச்சொல் அறிதல், ரிட்டு சடங்கு. நமக்கு சிலபஸில் இல்லாத விட்டுருப்பேன். அடுத்து பாருங்கள், டேஸ் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது. குறிஞ்சி நிலத்தினுடைய சிறுபொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க, யாமம். அடுத்து கும்பகோணம் என்பதன் மருவு. மருவுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஒரு சொல்லையோ அல்லது ஒளியையோ வந்து நமக்கு பேச்சு வழக்கிற்கு ஏற்றது மாதிரி மாற்றி பேசுவது தான் மருவு. கும்பகோணத்தினுடைய மருவு நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம்னா குடந்தை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்டலெக்சுவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், அறிவாளர். அடுத்து இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல், இதுக்கான தமிழ் சொல் வந்து திறன்பேசி. அடுத்து பௌதீகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேருங்க, இயற்பியல். பௌதீகம்னா இயற்பியல். ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்து 2 எக்ஸாமுக்கு உள்ள கொஸ்டின், 100 இது வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுவே ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து 2022-2023 எல்லாத்துலேயும் உள்ளத முடித்தோம்னாவே இலக்கணத்தில் வந்து 100 மார்க்கு கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் இலக்கணம்னு போய் தனியாக ஸ்கூல் புக்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 2023 15 எக்ஸாம் இருக்குது, 2022 அதில் ஒரு 25-28 எக்ஸாம்கிட்ட இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாவே போதுமானது. ஸ்கூல் புக்கில் போய் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் ப்ராக்டிஸ் பண்ணாவே இலக்கணத்தில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கணும், எப்படி ஹிண்ட் எடுக்கணும் எல்லாத்தையும் ஸ்கூல் புக்கில் வந்து 6th to 12th எல்லா புக்கையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓல்டு புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 புக்கு இருக்கும், 6th to 12th வரைக்கும் தமிழ் புக்கு. நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் ஒரு 15 புக்கு, 30 புக்கை வந்து படித்து நீங்கள் ஃபைனல் டைமில் ரிவிஷன் பண்ண முடியுமானா அதெல்லாம் கஷ்டம். அதனால் எப்படி படிக்கணுங்கிறத நான் டோட்டலாக ஐடியா கொடுக்குறேன். இதுக்கு வந்து லைவாக எப்படி படிக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழ் மேத்ஸு ஜிகே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஐடியா கொடுக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து லைவில் வந்து எப்படின்னு கேட்டுக்கிறதுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை மணிக்கு லைவ் வரீங்க என்னங்கிறது. நான் ஆனால் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் எனக்கு எப்படி படித்தா நீங்கள் ஸ்மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது எனக்கு ஃபுல் ஐடியா இருக்குது, என்னங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த டைம் வந்து லைவில் வந்து நீங்களே கேட்டுக்கலாம் எப்படிங்கிறத நான் ஃபுல் ஐடியா சொல்கிறேன். நன்றி.